ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம டேலியில் பட்ஜெட் கண்ட்ரோல் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த பட்ஜெட் கண்ட்ரோல் அப்படிங்கிறத நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, யாரெல்லாம் இதை வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கம்பெனிஸ் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ அந்த கம்பெனியில் ஒரு மேனேஜர் லெவல்லையோ இல்லை ஒரு கோஆர்டினேட்டர் லெவல்லையோ ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பட்ஜெட் ப்ரொப்போசல் வந்து கேட்பாங்க. பட்ஜெட் ப்ரொப்போசல் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு உங்களுடைய பட்ஜெட்டில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான இந்த ஃபினான்ஷியல் இயரில் ஒரு குறிப்பிட்ட ஃபினான்ஷியலில் என்னென்ன மாதிரியான அசட்ஸ்க்கு உங்களுக்கு அலாட் பண்ண பட்ஜெட் எவ்வளோ உங்களுக்கு எது தேவைப்படுது, அப்புறம் எக்ஸ்பென்சஸ் இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ் அதாவது எக்ஸ்பென்சஸுக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது, அதுக்கப்புறம் உங்கள் மூலயமா எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு உங்களால் ப்ரொடக்டிவாக இன்கம்மை கொடுக்க முடியும். ஸோ இதை மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பட்ஜெட் ப்ரொப்போசல் வந்து சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்டாஃப் தேவைப்படுது, ஸ்டாஃப்க்கான சேலரி எவ்வளோ தேவைப்படுது, ஃபுட் அலோன்சஸ்க்காக எவ்வளோ தேவைப்படுது, ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், இந்த மேனேஜர் இல்லை கோஆர்டினேட்டருடைய அந்த அவங்க கொடுத்துருக்கிற அந்த லைன் ஐட்டம்ஸில் அவங்க கொடுத்துருக்கிற பட்ஜெட்டோட தாண்டி போகாமல் இருக்க நம்ம பார்த்துக்கோம். ஸோ அப்போ நம்ம பார்த்துக்கும்பொழுது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை விட எக்ஸிட் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, அப்பப்போ அந்தந்த லைன் ஐட்டம்ஸில் உள்ள எக்ஸ்பென்சஸ் இன்கம் அசட்ஸ் இதில் உள்ளதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த டேலியில் பட்ஜெட் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த டேலியில் பட்ஜெட் கண்ட்ரோலை எப்படி யூஸ் பண்ணுறோம், நான் இப்போ ஒரு எக்ஸ்பென்சஸ்க்கான ஒரு பட்ஜெட் கண்ட்ரோலை நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வெரி சிம்பிள், இதில் நம்ம பட்ஜெட் கிரியேட் பண்ணலை. இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணலான்னு ஒரு கம்பெனி ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1/4/2019 இருக்குது. 1/4/2019 இருக்குது. ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், நம்ம பட்ஜெட் கண்ட்ரோலை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ பட்ஜெட் கண்ட்ரோலை நான் ஆக்டிவேட் பண்ணுறேன். இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், F11 ப்ரெஸ் பண்ணினேன். ஸோ திரும்ப வேணாம் கிளிக் பண்ணி போகிறேன். F11 பட்ஜெட்டை கிளிக் பண்ணுறேன். ஃபீச்சரை கிளிக் பண்ணுறேன். அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ் போகிறேன். அதில் உங்களுக்கு பட்ஜெட் வந்து சினேரியோ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் என்ன பண்ணுறேன், பட்ஜெட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை நான் எஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நேராக என்ன பண்ண போகிறேன், அக்கௌண்ட் இன்ஃபோ போகிறேன். பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன், என்னோடய லைன் ஐட்டம்ஸ் என்ன பண்ணுறேன், நான் லெட்ஜராக கிரியேட் பண்ணிக்கிறேன். லெட்ஜர் போயிட்டு க்ரியேட் போகிறேன். க்ரியேட் போயிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன், சேலரி. ஸோ சேலரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணுறாங்க, சேலரி, ஃபுட்டு, அடுத்து ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் மூணுத்துக்கும் சேர்த்து எனக்கு ஒரு பட்ஜெட் ஒரு 1,50,000 கொடுத்துருக்காங்க. அதுக்காக என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு பட்ஜெட் க்ரியேட் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஆல்ட் சி ஒரு நியூ குரூப்பே ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு எக்ஸ்பென்சஸ் பட்ஜெட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்டர் இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ் கீழே க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், சேலரி, அடுத்து ஃபுட் எக்ஸ்பென்சஸ் பட்ஜெட் எக்ஸ்பென்சஸ், அடுத்து ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் அதுவும் பட்ஜெட் எக்ஸ்பென்சஸ் கீழே க்ரியேட் பண்ணுறேன். ஸோ மூணு லெட்ஜர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். மூணு லைன் ஐட்டம்ஸ் இருக்குது. எனக்கு அந்த மூணு லைன் ஐட்டம்ஸ்க்கும் சேர்த்து 150,000 தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறேன், நான் ஒன்று பட்ஜெட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ பட்ஜெட் க்ரியேட். ஸோ இதுக்கு என்ன நான் நேம் கொடுக்குறேன் அப்படின்னா, பட்ஜெட் ஃபார் 2019 to 2020 கொடுத்துருக்கேன். ஸோ 1/4/2019 to 31/3/2020 வரைக்கும் எனக்கு அந்த பட்ஜெட். ஸோ பட்ஜெட்டில் என்ன பண்ணுறேன், நான் குரூப் மட்டும் எஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இண்டிவிஜுவலுக்காக நம்ம இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சேலரிக்கு மட்டும் எனக்கு ஒரு பட்ஜெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்போ சேலரிக்கு மட்டும் இதுக்கு குரூப்புக்கு நோ கொடுத்துட்டு சேலரிக்கு மட்டும் என்ன பண்ண நம்ம எஸ் கொடுத்துட்டு அந்த லெட்ஜரை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், குரூப்பாக க்ரியேட் பண்ணிக்கிறனால நான் என்ன பண்ண போகிறேன், குரூப்புக்கு மட்டும் எஸ் கொடுத்துட்டு அதில் என்னுடைய பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் குரூப் க்ரியேட் பண்ண இல்லையா, அந்த குரூப்பை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதில் க்ளோசிங் பேலன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நெட் ட்ரான்சாக்ஷனாக கிரெடிட் டெபிட் ரெண்டுமே சேர்ந்து வரும். ஸோ ஒன்லி க்ளோசிங் பேலன்ஸ் மட்டும் நான் சூஸ் பண்ணுறேன். அதில் நான் என்ன பண்ணுறேன், செட் பண்ணுறேன், 150,000 செட் பண்ணிக்கிறேன் என்னுடைய பட்ஜெட்டை.
லெட்ஜருக்கு நான் நோ கொடுத்துக்கிறேன், சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் நான், நார்மலாக எப்பொழுது போல் ஒரு பே பண்ணுறேன். இப்போ சேலரினா சேலரி கொடுக்குறேன், ஃபுட்டுனா ஃபுட்டுக்கான செலவு பண்ணுறேன். இது எல்லாமே நான் என்ன பண்ணுறேன், ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ அது வந்து ஒரு ரெண்டு மூணு வவுச்சர்ஸ் நம்ம போட்டோம்னா நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 1/4/2019 ஃபுட்டுக்காக 1500 செலவு பண்ணுறேன். அடுத்து எகெயின் டிஆர் மாற்றிக்கிட்டேன். சேலரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், ஒரு 25,000 நான் செலவு பண்ணுறேன். எகெயின் டிஆர் மாற்றிக்கிட்டேன். ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸுக்காக என்ன பண்ண போகிறேன், ஒரு 700 rupees நான் செலவு பண்ணுறேன். இதுலேருந்து கேஷ்லேருந்து நான் செலவு பண்ணுறேன். ஸோ நம்மகிட்ட கேஷில் லெட்ஜரில் எதுவுமே நம்ம போடாதனால நமக்கு நெகட்டிவ் கேஷ் காமிக்குது. ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன், எகெயின் F2 கொடுக்குறேன். 1/5/2019 என்ன பண்ணுறேன், அதே மாதிரி ஃபுட் எக்ஸ்பென்சஸ்க்காக ஒரு 2000 rupees செலவு பண்ணுறேன். சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 செலவு பண்ணுறேன். அகெயின் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணுறேன், ஒரு 3000 செலவு பண்ணுறேன் பை கேஷ். அடுத்து ஜூன் மாதம் என்ன பண்ணுறேன், ஃபுட் எக்ஸ்பென்சஸ் 2000, சேலரி 30,000, ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் 3000. ஸோ சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நமக்கு கொடுத்துறது 150,000 நம்மளுடைய பட்ஜெட். அந்த பட்ஜெட்குள்ளே நம்ம செலவு பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், செக் பண்ணிக்கிறோம். நமக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அடுத்த மாதங்களில் நம்ம ஓட்டுறதுக்கு, நம்ம லிபரலாக நம்ம செலவு பண்ணலாமா இல்லை இழுத்து பிடிச்சி செலவு பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிஸ்பிளின்கிற ஆப்ஷன்ஸ் போகிறோம், ட்ரையல் பேலன்ஸ் போகிறோம். ட்ரையல் பேலன்ஸில் போயிட்டு இங்கே இருக்கு பாருங்கள், பட்ஜெட் வேரியன்ஸ். ஸோ அது வந்து Alt+B. ஸோ Alt+B நான் ப்ரெஸ் பண்ணுறேன். பட்ஜெட் ஃபார் 2019-2020 ஒரே ஒரு பட்ஜெட் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு அலாட் பண்ண பட்ஜெட் 150,000. நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92,200 நான் செலவு பண்ணியிருக்கேன். ஸோ பாக்கி என்கிட்ட எவ்வளோ இருக்குது, 57,800 பேலன்ஸ் இருக்குது. ஸோ எகேன் என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ண இங்கே நான் 61.47% என்ன பண்ணிட்டேன், செலவு பண்ணிட்டேன். பாக்கி எனக்கு 57,838.533% தான் பேலன்ஸ் என்கிட்ட இருக்குது. எகெயின் என்டர் பண்ணோம்னா என்னென்ன லைட் ஐட்டம்ஸ்க்கு நம்ம அதிகமாக செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபுட்டுக்காக 5,500 செலவு பண்ணியிருக்கேன். சேலரிக்காக 80,000 செலவு பண்ணியிருக்கேன். ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ்க்காக 6,700 செலவு பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் என்ன பண்ணுறோம், நம்ம ஒன்று ஒன்றுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், நம்ம ஒரு பட்ஜெட் க்ரியேட் பண்ணி அந்த பட்ஜெட்குள்ளே நம்ம செலவு பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த இயருக்கான பட்ஜெட்டுக்குள்ளே நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளால் செலவு பண்ண முடியும். ஸோ இதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேலியில் பட்ஜெட் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.